நலமுடன் வாழ நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, எம்டி சித்தா. பெரும்பாலானோருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கவலை அப்படின்னு பார்த்தோம்னா ஹேர் லாஸ். முடி உதிர்தல் பிரச்சனை எனக்கு நிறைய இருக்கு. அது மட்டும் இல்லாம எனக்கு கிரே ஹேர், நரைமுடி, இளம் வயதிலேயே வரக்கூடிய நரைமுடி, ப்ரீ மெச்சூர் கிரே ஹேர் அப்படின்னு சொல்றோம். இதற்கெல்லாம் எளிய முறையில் தீர்வுகள் என்ன? நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் கூட இதை விளைவிக்குமா அப்படின்ட்டு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். அதற்கான விளக்கங்களை இந்த பதிவில் முழுமையாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நலமுடன் வாழ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குழந்தைகளுக்கு கூட நிறைய முடி வந்துட்டு இருக்கு. ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ஸ் கூட எனக்கு வந்து வெள்ளை முடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு மேல் பேட்டர்ன் பால்னஸ் அப்படின்னு சொல்லுவோம், முன்னேற்றியில் வழுக்கை ஆண்களுக்கு அதிகமாக வர்றது. அதே மாதிரி பெண்களுக்கு கூட ஹேர் டென்சிட்டி அப்படின்றது குறைய ஆரம்பிக்குது. நிறைய பெண்களுக்கு பார்த்தோம்னா ஹேர் ஃபால் அப்படின்றது ஹேர் ரூட்ல இருந்தே வர மாதிரி இருக்கும். நிறைய பேர் நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா தெரியும், ஸ்பிட்டிங்ஸ் கிடையாது. அதாவது முடியோட நுனியில நமக்கு வந்து வெடிப்பு கிடையாது, இடையில வந்து நமக்கு உடையிற மாதிரியோ இல்ல வறட்சியோ இல்லை. ஆனா ஹேர் ரூட்ல இருந்து ஹேர் வெளியில வந்துகிட்டே இருக்கு, முழுசா அப்படியே வெளியில வருது அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க பார்த்தாலும் முடியா இருக்கு, வீடு முழுவதுமே முடியா இருக்கு, சீப்புல இருக்கு, ட்ரெஸ்ல இருக்கு, குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா பாத்ரூம்ல நிறைய ஹேர் ஃபால் ஆகுது. நிறைய பேர் நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். இதற்கு என்ன காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் வாத பித்தம் கபம் தான் உடலோட அனைத்து நோய்களுக்கும் ஒரு அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு காரணி. இதுல அழல் அப்படின்னு சொல்லக்கூடிய பித்தம் அதிகரிப்பதால் வரக்கூடிய நோய் நிலைகள் நிறைய இருக்கு. இதுல பேசிக்கா ஹேர் லாஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம நல்லா உற்று நோக்கி பார்த்தோம் அப்படின்னா, உடல் உஷ்ணம் யாருக்கெல்லாம் அதிகமா இருக்கோ அவங்களுக்கெல்லாம் ஹேர் லாஸ் இருக்கும். நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம், ஹேர் லாஸ் ஆகுது இல்ல நம்ம கண்கள் சிவந்து ரொம்ப ஹீட்டா இருக்கு, ஸ்கின்னோட கலர் சேஞ்ச் ஆகுது அப்படின்னும் போது உடல் உள்ளுறுப்புகள் ஏதாவது பாதிப்பு இருக்கு, அதோட அறிகுறிகளாக தான் நமக்கு வந்து ஹேர் லாஸ் ஆனது இருக்கும். இப்ப ஹேர் லாஸ் ஆகுது அப்படின்னும் போது உடல்ல அதிகமான நச்சுக்கிருமிகள் இருக்கு அப்படின்னும் போது ஹேர் லாஸ் இருக்கும். கல்லீரல்ல பாதிப்பு இருக்கு, கல்லீரல் ஏதாவது பாதிப்பு இருக்கு. நிறைய பேருக்கு பார்த்தோம்னா ஃபேட்டி லிவர் இருக்கு, இல்ல கல்லீரல்ல பார்த்தோம்னா ஜாயிண்டிஸ், காமாலை உள்ளிட்ட பிரச்சனைகள் இருக்கு, அதோட கல்லீரலோட செயல்பாடு குறைவா இருக்கு அப்படின்னும் பொழுது தலைமுடி உதிர்தல் அப்படின்றது நிறைய பேருக்கு இருக்கும். அதே மாதிரி உடல் அதிகமான கழிவுகளின் தேக்கம், டாக்ஸிக் மெட்டீரியல்ஸ் நிறைய நம்ம பாடியில இருக்கு, டாக்ஸின்ஸ் எல்லாமே உடல்ல சேர்ந்து இருக்கு அப்படின்னும் பொழுது ஹேர் லாஸ் கண்டிப்பாக இருக்கும். சோ இது நம்ம வந்து ஹேர் லாஸ் இருக்கு அப்படின்னும் போது எல்லாருமே நம்ம ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ற ஒரு மெத்தட் என்னன்னா, எந்த ஹேர் ஆயில் போட்டா நமக்கு ஹேர் லாஸ் குறையும் அப்படின்னு தான் நம்ம ஒரு தேடல் இருந்துகிட்டே இருக்கும். இந்த எண்ணெய் போட்டேன், அந்த எண்ணெய் போட்டேன், இந்த ஹேர் பேக் போட்டேன், இது எல்லாம் யூஸ் பண்ண, ஆனா அந்த எண்ணெய் யூஸ் ஆகவே இல்லை. நம்ம என்ன சொல்றோம்னா, அந்த எண்ணெய் வந்து வேஸ்ட், அடுத்து வேற பிராண்ட் என்னவோ வேற எண்ணெய் என்னவோ நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு தான் நினைப்போம். ஆனால் நம்ம உடல் உள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம சரி செய்யாத வரைக்கும் ஹேர் லாஸ் குறையவே செய்யாது. பேசிக்கா உடல் உஷ்ணம் அதிகமா இருக்கு அப்படின்னும் பொழுது, டாக்ஸின்ஸ் அதிகமா இருக்கும் போது நான் சொன்ன மாதிரி, அடுத்தது உணவு முறைகள்ல நாம அதிகமா காரம், புளிப்பான உணவுகள், உப்பு அதிகமா இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிட்டே இருக்கணும் போதுதான் கண்டிப்பா ஹேர் லாஸ் ஆகும். நான் சொன்ன இந்த உடல் உஷ்ணம் அப்படின்னு சொல்றது என்னன்னா, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய வெப்பமானது உஷ்ணமானது முக்கியமா உச்சந்தலை, உள்ளங்கை, உள்ளங்கால், தொப்புள், ஆசனவாய், அதாவது ஆனஸ், இந்த பகுதிகளில் தான் வெளியேற ஆரம்பிக்கும். இந்த பகுதிகளில் உஷ்ணம் வெளியேறும் பொழுதுதான் அந்த இடத்துல நமக்கு அதிகமாக ஹீட் ஆகுது அப்படின்னும் பொழுது உச்சந்தலையில் இருக்கக்கூடிய ஹேர் ஆனது அது எல்லாமே வந்து அதிகப்படியான உடல் உஷ்ணத்தால் ஹேர் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதனால தான் சொல்லுவோம், வாரத்துக்கு இரண்டு முறை நல்லெண்ணெய் தேய்ச்சி நம்ம குளிக்கணும். நல்லெண்ணெய் உடல் முழுவதும் தேய்க்கலனாலும் தொப்புள்ள ஆசனவாயில் உள்ளங்கை உள்ளங்கால கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிட்டு தலையில நல்லா ஜென்டலா மசாஜ் பண்ணிட்டு நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு வாரம் இரண்டு முறை நம்ம இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னாவே உடல் உஷ்ணம் சரியான நிலை இருக்கும். அதே மாதிரி நைட்ல ரொம்ப நேரம் நம்ம வந்து கண் முழிச்சு வேலை பாக்குறோம் அப்படின்னும் போதுதான், நைட்ல ரெஸ்ட்ல இருக்க வேண்டிய ஆர்கன்ஸ் எல்லாமே என்ன ஆக்டிவா இருக்கிறதுனால உடல்ல உஷ்ணம் அதிகமாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி விட்டமின் டிஃபிஷியன்சி இருக்கு, முக்கியமா ஹேர் க்ரோத்துக்கு விட்டமின் இ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ விட்டமின் இ இருக்கக்கூடிய உணவுகள் நம்ம நிறைய தேர்ந்தெடுத்து சாப்பிடணும். அதே மாதிரி காப்பர் சத்து, நமக்கு தெரியும் ரத்தம் குறைவா இருக்கு, ரத்த சோகை இருக்கு, அனிமியா இருக்கு அப்படின்னும் போது ஹேர் லாஸ் அதிகமா இருக்கும் நம்ம நினைச்சிட்டு இருப்போம், அது உண்மை. அதே மாதிரி காப்பர் சத்து அதிகமா இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுக்கும் போதுதான் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய மெலனின், மெலனோசைட் செல்கள்ல இருந்து வரக்கூடிய மெலனின் கரெக்டான அளவுல செக்ரீட் ஆக ஆரம்பிக்கும், ஹேர் லாஸ் அப்படின்றது குறைய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி உணவு முறைகள்ல நிறைய மாற்றம் கொண்டு வரணும். காலை உணவு அப்படின்றது சோ மிதமான உணவாக நம்ம எடுக்கணும். அதே மாதிரி இரவு நேரத்துல நம்ம சீக்கிரமா சாப்பிட்டு எளிதில் செரிக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துட்டு வரணும். இன்னொரு முக்கியமான விஷயம்,
ரொம்ப நாளா நமக்கு தலையில டேண்ட்ரஃப் இருக்கு, பொடுகு பிரச்சனை இருக்கு அப்படின்னும் போது என்னதான் நம்ம ஆயில் எடுத்தாலும் அப்ளை பண்ணாலும் இதற்கான நிறைய வேலைகள் நம்ம செய்தாலும் ஹேர் லாஸ் அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும். பொடுகு சார்ந்த பிரச்சனைகளை கண்டிப்பா குணப்படுத்தணும் ஃபர்ஸ்ட். அதே மாதிரி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கணும் போது ரவுண்ட் ரவுண்டா ஒரு சிலருக்கு ஹேர் லாஸ் இருக்கும், அலோபேஷியா ஏரேட்டா அப்படின்னு சொல்ற கண்டிஷன். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் அதை ஃபர்ஸ்ட் நம்ம நிவர்த்தி செய்யாமல் ஹேர் லாஸ் அப்படின்றது கண்டிப்பா குணம் ஆகாது. இப்ப பொடுகு பிரச்சனை இருக்கு அப்படின்னும் பொழுது நம்ம என்னென்ன மருத்துவ முறைகள் செய்யலாம், வீடுகளில் ரொம்ப எளிமையான முறையில் நம்ம செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதற்கு வேப்ப எண்ணெய் பயன்படுத்தலாம். வாரம் இரண்டு நாள் வேப்பெண்ணெய் நல்லெண்ணெய் சம அளவு கலந்து தலையில ஜென்ட்லா மசாஜ் பண்ணிட்டு நம்ம ஹேர் வாஷ் பண்ணிட்டு வரலாம். அதே மாதிரி பார்த்தோம்னா ரொம்ப ஹேர் லாஸ் இருந்துட்டு இருக்கு, பொடுகோட சேர்ந்து இருக்கு அப்படின்னா வெப்பாலை தைலம் நம்ம சித்த மருத்துவத்துல இருக்கு. வெப்பாலை தைலம் புங்கன் தைலம் இது இரண்டுமே நம்ம சம அளவு கலந்து கூட டேண்ட்ரஃப்க்கு பயன்படுத்திட்டு வரலாம். அடுத்தது ரொம்ப ஹேர் லாஸ் இருக்கு, டென்சிட்டி குறைஞ்சிருக்கு அப்படின்றவங்களுக்கு சடாமஞ்சள் பயன்படுது. அந்த சடாமஞ்சள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூலிகையிலிருந்து செய்யக்கூடிய தைலம் ரொம்ப, அதாவது ஹேர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கும், ஹேர் லாஸ் இருந்துகிட்டே இருக்கு வலுவிழந்து இருக்கக்கூடிய தலைமுடி இருக்கிறவங்களுக்கும் சடாமஞ்சள் பயன்படுது. இந்த சடாமஞ்சளோட வெட்டிவேர் வெட்டிவேரும் சேர்த்து நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு ஹேர் ஆயில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தேங்காய் சிரட்டை. தேங்காய் சிரட்டை ஆழம் விழுது இருக்கு இல்லைங்களா, ஆழம் விழுது இது இரண்டுமே நல்லா கருக்கி எடுத்து அந்த கறியை எடுத்துக்கணும். இந்த கறியை தேங்காய் எண்ணெயோடு சேர்த்து கலந்து சூரிய படம் வைக்கணும். சூரிய படம் அப்படின்னா வெயிலில் வைக்கணும். இப்போ வெயிலில் வச்சுட்டு ஒரு 20 நாள் 25 நாள் வெயிலில் கிளறி கிளறி வச்சுட்டு அந்த எண்ணெயை நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னா செலினியம் தேங்காய் சிரட்டில் அதிகமாக இருக்கு. ஸோ அது நம்ம ஹேர் க்ரோத்துக்கு இல்லை ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்குது, ஹேர் கிரே ஹேர் இருக்குது அப்படின்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு மருந்தாக இருக்கும். இது எல்லாமே நம்ம பயன்படுத்திட்டு உணவு முறைகளில் இயற்கையான முறையில் அதிகமான கழிவுகள் இல்லாமல் 6 மாதத்துக்கு ஒரு முறை பேதி மருந்து எடுத்துட்டு பிளட்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாம் ப்யூரிஃபை பண்ணிட்டு அதிகமாக ஜங்க் ஃபுட்ஸ்லாம் நம்ம சாப்பிடாம இயற்கையாக இருக்கக்கூடிய உணவுகள் எளிதில் செரிக்கக்கூடிய உணவுகள் வாழ்க்கை முறையிலும் நல்ல மாற்றங்கள் நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா தலைமுடி சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு எளிமையான இது தீர்வுகளாகவும் இருக்கும். நன்றி.